வணக்கம். கதை கேட்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். அதாவது நண்பா, இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், என்ன நிலமையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு காதல் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஃபஸ்ட் லவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு ஃபஸ்ட் லவ் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போனாலும் வரலாம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது வரலாம், காலேஜ் படிக்கும்போது வரலாம், இல்லை ஒர்க் பண்ணும்போது வரலாம். அவன் மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹை கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காதலாம் அவன் ஏதாச்சும் அடிபட்டிருப்பான். அப்படி இந்த ஸ்டோரியில் ஒருத்தர் அடிபட்டிருக்கான். அவனோட ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். நான் எழுதிய முதல் கதை, கதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் காதல், அதாவது ஃபர்ஸ்ட் லவ். அதாவது நண்பா, நம்மளோட கதையில் ஹீரோவை பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன்தான் நம்மளோட ஹீரோ. அவரோட பேர் ரஹ்மான். ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரஹ்மான் வந்து தனக்காக எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், தனக்காக எந்த ஒரு கனவும் இல்லாமல், கனவு இருந்தாலும் அதுக்காக போகாமல் தன்னோடய ஃபேமிலிக்காகவே ஓடிக்கிட்டுருக்கிற ஒரு நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் ரஹ்மான். இவனோட வாழ்க்கையில் எப்படி ஒரு பொண்ணு வந்து தன்னோடய வாழ்க்கையை மாற்ற போகிறா அப்படின்னு அந்த கதை. ரஹ்மான் அதிகமாக நிறைய இன்டர்வியூஸ் போகிறது பழக்கம் உண்டு. தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து பிழைக்கிறதுக்காக, தன்னோட ஃபேமிலி கஷ்டத்துக்காக வெளியூர் வர்றான். அப்படி வர்றப்போ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறான். இப்படி தான் ரஹ்மானோட லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கே ஆப்போசிட்டாக நம்மளோட கதையோட ஹீரோயினியான ரேஷ்மாவை பற்றி கேட்டிங்கன்னா, அவங்களோட லைஃப் சும்மா ஓரளவு வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டாக், அப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட கார், அப்புறம் அம்மா அப்பா தம்பின்னு சும்மா வேறு லெவலில் வாழ்ந்துகிட்ருக்கா. அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு தான் ரேஷ்மா. இப்போ ரேஷ்மாவும் ரஹ்மானும் மீட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஜனவரி 16 அன்னைக்கு நம்மளோட ரஹ்மான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனியில் அவனுக்கு இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூக்காக ரஹ்மான் தன்னோட பைக்கை, சூப்பரான செமையான ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போவான்னு நினைக்காங்க. நம்மளோட தலைவன் அவன் ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு போயிட்டுருக்கிறான். அப்படி போகும்போது தான் நம்மளோட ரேஷ்மாவை அவன் முத முதல்ல பார்க்குறான். பார்த்த உடனே நம்மளோட ரஹ்மானுக்கு ரேஷ்மாவை ரொம்ப 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 பிடிச்சிருது. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக நம்மளோட ரேஷ்மா அவன் முன்னாடி வராங்க. அவ்வளோ ஸ்பீடாக, க்யூட்டாக, அழகாக ஓடி வந்த நம்ம ரேஷ்மா பக்கத்தில் அவங்களுக்கு டாட்டா பாய் பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பேர்த்டே வாமா, அன்றைக்கே நிச்சயதார்த்தம் சொல்கிறாங்க, அது வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதே சைடில் எந்த பக்கம் நம்மளோட ரஹ்மாவை பார்த்திங்கன்னா தலைவன் அங்கேயே காலி, ரேஷ்மாவை என்னைக்கிடா திரும்ப பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்டர்வியூக்கு கிளம்புறான். ஆனால் என்ன ஃபுல்லாக இன்டர்வியூவில் இல்லை, ரேஷ்மா மேலே தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இன்டர்வியூ போகிறான். அங்கே போய் அவங்க க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்குறாங்க. கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறான். ஆன்சர் பண்ணினதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் அவனுக்கு வேலையும் கிடைக்கிது. வேலை கிடைச்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷத்தில் வெளியே வந்து தன்னோட ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணுறான். அவன் யாருக்கு கால் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லோரும் மாதிரி தான், தன்னோட அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுறான். தன்னோட அம்மா அவங்ககிட்ட பேசுகிறாங்க. சொல்லுப்பா ரஹ்மான். ஆ அம்மா, எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சுமா அப்படின்னு தன்னோட ரஹ்மான் தன்னோட அம்மாட்ட சொல்கிறான். அதுக்கு நம்மளோட ரஹ்மானோட அம்மா, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நம்மளோட கஷ்டம்லாம் தீரப்போதியா, கண்டிப்பாக நீ நல்லபடியாக வந்துடுவேன் எனக்கு தெரியா அப்படின்னு ரஹ்மானோட அம்மா சொல்ல, ரஹ்மானும் ரஹ்மானோட அம்மாவும் அவ்வளோ டீப்பாக ஒரு அழுக, அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணீர், எல்லாமே சேர்ந்து ஒரு சிரிப்போட ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறாங்க. வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் ரஹ்மான் நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கிறான். பார்ட்டி வைக்கும்போது சொல்கிறான், இப்படி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணை நான் திரும்ப பார்ப்பேனான்னு கூட தெரியல, கண்டிப்பாக நான் பார்க்கணும், எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க்கே கிடச்சிது, இவ்வளோ நாள் கிடைக்காத ஒர்க்கு அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா கிடச்சிது, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்டை சொல்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டான செல்வா சொல்கிறான், சரிடா அப்படி அந்த பொண்ணு உனக்குன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை தேடி கண்டிப்பாக வரும்டா, காத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். இதை நினச்சி காத்துக்கிட்டு இருக்கிறான்.
இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.